ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நெக்ஸ் ஸ்டைல் சென்னை இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கஸ்டர்ட் ஜெல்லி டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் நாலு டேபிள் ஸ்பூன் போல் கஸ்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க கப் பால் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் மூணு கப் போல் பால் சேர்த்துக்கோங்க முக்காக்கா கப் போல் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுப்புக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பால் இப்போ பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இதில் நம்ம கலந்து வச்சு கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துடலாம் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க இது நல்லா திக்காகி வரணும் அது வைக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா திக்காயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஆறுனதும் இதுக்கு மேலே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இல்லை நான் அரை ஆப்பிளில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அரைக்கப் போல் மாதுரைப்பழம் கொஞ்சமாக கிரேப்ஸும் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த கஸ்டர்ட் மிக்சரோடு சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதை வந்து நம்ம வந்து மோல்ஸுக்கு வந்து ஊற்றிடலாம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணாதீங்க முக்கால்வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மேலே வந்து ஜெல்லியில் ஏறி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா மோல்ஸ்லேயும் முக்கால்வாசி போல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ரெண்டு ஹவர் போட வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கொஞ்சம் செட் ஆகி வரட்டும் இப்போ நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பவுலில் நாலு டீஸ்பூன் போல் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க அரை கப் போல் தண்ணி சேர்த்துட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்போல் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இதோட அரை கப் போல் சர்க்கரை அரை எழுஞ்சி பழத்தோட சாறு இப்போ சக்கரை நல்லா கரையில் வைக்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம கலந்து வச்சு ஜெரட்டின் வந்து சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் போல் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஜெரட்டின் நல்லா கரையணும் அது வைக்க நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ ஜெரட்டின் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க இதில் நான் ஆறு ட்ராப் போல் பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் ரோஸ் இசின்ஸ் இப்போ இதை வந்து இதே மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இதை வந்து ஆற விட்டுடலாம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா செட் ஆகிடும் கொஞ்சம் வந்து அதை வந்து ஆறணும் இப்போ ரெண்டு ஹவருக்கு அப்புறம் நம்ம கஸ்தர்டெலாம் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண ஜெல்லி மிக்சரை வந்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எல்லா கப்ஸ்லேயும் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம ஜெல்லி மிக்சரை ஊற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணதும் இது வந்து ஒரு ரெண்டு ஹவர் போல் வந்து ஜெல்லி நல்லா செட் ஆகி வர வைக்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டவருக்கு அப்புறம் ஜெல்லி நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு நான் வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து மேலே வந்து நம்ம ஜெல்லியில் இருக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே அழகுக்காக சரி நம்மள சூப்பரான கஸ்டர்ட் வந்து நல்லா லேயராக அழகாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான கஸ்டர்ட் டெசர்ட் ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க